கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மூத்தோரின் ஞானம் முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே யோபு பனிரெண்டு பனிரெண்டு ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களோடு பேசி கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வகுப்பில் அறிவு நிறைந்த அநேக மாணவர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒரு மாணவன் மிகுந்த அறிவுடையவனாய் காணப்பட்டான் ஆகவே எல்லாராலும் அவன் பாராட்டப் பெற்றான் அதனால் அவனுக்கு மிகவும் பெருமை ஏற்பட்டது தன்னை விட அறிவாளி யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்று தனது சக மாணவர்கள் மூத்த மாணவர்களிடமும் அநேக கேள்விகளை எழுப்பி அவர்களுக்கு பதில் தெரியாமல் திணறுவதை கண்டு மகிழ்வான் அவர்களை அளவைப்பது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது இப்படி அவன் அறிவு மிகுந்தவனாய் தன்னை காட்டிக் கொண்டு இருந்தான் அப்பொழுது ஆசிரியர் அந்த மாணவனை அழைத்தார் எனது நண்பன் ஒருவன் மறித்து விட்டான் அவனை அடக்கம் செய்வதற்கு ஒரு சவப்பட்டி செய்ய வேண்டும் நீ மர ஆசாரி வீட்டிற்கு சென்று ஒரு சவப்பட்டி ஆர்டர் கொடுத்து வா என்று அவனை அனுப்பினாராம் அவன் நீண்டம் நீதான் இதற்கு சரியான நபர் ஏனென்றால் எனது நண்பர் மிகுந்த திறமைசாலி நிறைய கற்றவன் அரசாங்கத்தால் பத்து முறை விருது பெற்றிருக்கிறான் ஒரு பெரிய தத்துவமேதை மேதை என்றெல்லாம் தனது நண்பனை பற்றி கூறினாராம் நீதான் இதற்கு சரியான நபர் என்று சொன்னதுவுடன் அந்த மாணவனுக்கு மிகுந்த கர்வம் ஏற்பட்டது தான் தான் மிகுந்த அறிவாளி என்று அவன் அந்த ஆசிரியர் வீட்டிற்கு சென்றானாம் ஆசாரியிடம் போய் சவப்பெட்டி செய்வதற்கு அவன் கூறினாராம் தனது ஆசிரியர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்னாராம் உடனே அந்த ஆசாரி அவனிடம் சரியான தகவல்களை சொல்லு அந்த பிணத்தின் தன்மையை கூறு என்று சொன்னாராம் உடனே அவன் சகலகலா வல்லவர் தத்துவமேதை மேதை பத்து முறை அரசாங்கத்தால் விருது பெற்றவர் என்று அவரை ஆசிரியரின் நண்பரை குறித்த விவரங்களை பெருமையோடு சொன்னாராம் உடனே அந்த ஆசாரி நீ எல்லாம் படித்தவன் உனக்கு அறிவு இருக்கிறதா ஒரு சவப்பெட்டி தயாரிப்பதை சொன்னால் பிணத்தின் அறிவை பற்றி சொல்கிறாயே தன் உயிர் போனவுடன் அவனது அறிவு எல்லாமே போய்விட்டது அந்த அகலம் உயரத்தை சொல்வதற்கு கூட உனக்கு அறிவில்லையே என்று மிகவும் திட்டிவிட்டாராம் உடனே இவனுக்கு உணர்வடைந்தானாம் தனது அறிவு எல்லாம் உயிர் இருக்கும் வரைதான் அதுவரைக்கும் தனக்கு இத்தனை கர்வம் வேண்டாம் என்று உணர்ந்தவனாய் திரும்பினாராம் ஆசிரியரிடம் நான் இன்றுதான் உணர்வடைந்தேன் அறிவு என்ற மமதையில் நான் இருந்தேன் ஆனால் எனக்கு சரியான பாடத்தை அந்த ஆசாரி மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் நான் செய்தது தவறு எனது பெருமை தவறு என்பதை உணர்ந்தலாம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே முதியோரிடம் ஞானம் உண்டு வயது சென்றவரிடம் புத்தியும் இருக்கும் என்பதை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வேதத்திலும் ரெகோபியாம் என்ற மன்னனை குறித்து நாம் பார்க்கிறோம் சாலமோனின் மகன் சாலமோனுக்கு பிறகு ராஜாவாக வந்தான் ஆனால் சாலமோனிடம் இருந்த முதியோர்களின் ஆலோசனை அவன் கேட்காமல் தனது வயது குறைந்த நண்பர்களின் ஆலோசனை கேட்டதினால் அவன் தன் ராஜ்யத்தை எகிப்தின் ராஜா கிஷோக்கிடம் அவன் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம் மூத்தோர்களின் ஆலோசனையை புறம் தள்ளி அந்த மக்களை கொடுமையாய் நடத்தினது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் இழந்து தனது நாட்டை இழந்தான் என்று பார்க்கிறோம் அவன் மறிக்கும் அவன் இழந்தவனாய் மறித்தான் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நம்மை சுற்றிலும் அநேக முதியோர்கள் அவர்கள் அனுபவமிக்க ஆலோசனைகளை நாம் அசட்டை பண்ணாமல் அதை கேட்டு நாம் நடக்கும்போது நிச்சயம் அது நம் வாழ்வில் நமக்கு அறிவை கொண்டு தரும் ஏனென்றால் அவளிடம் ஞானமும் புத்தியும் காணப்படுகிறது ஆகவே முதியோர்களை கனம் பண்ணுவோம் முதியோர்களின் ஞானத்தை நாம் கற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் மூத்தோரின் ஞானத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் எங்களது ஞானத்தை நாங்கள் பெரிதாக எண்ணாமல் அனுபவமிக்க பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அன்றவரை ஞானத்தையும் புத்தியும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமப்பிதாவே ஆமீன்